ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைமில் ஒரு தமிழ் ஃபீல் குட் ட்ராமாவாக வெளியான நாடு படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். எம் சரவணன் டைரக்ஷனில் தர்ஷன், மஹிமா நம்பியார், சிங்கம்புலி மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 7 minutes இருக்கு. இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படமா இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். கொல்லிமலையில் இருக்கிற மலை கிராமத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆனால் அங்கே எப்பவுமே டாக்டர் இல்லாத ஒரு சூழல் இருக்கு. ஒவ்வொருவரிடமும் சரியான மருத்துவ உதவி இல்லாமல் நிறைய பேர் இறக்கிறதால மக்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்டர் வேணும்னு சொல்லி போராடுறாங்க. போராட்டத்தோட இறுதியில அங்க ஒரு டாக்டரையும் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க தான் இந்த படத்துடைய கதாநாயகியான மஹிமா நம்பியார். ஆனா இவங்க ஒரு வாரம் மட்டும்தான் இருப்பாங்க. அங்க இருக்கிற மக்களும் இடமும் எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றதா அப்படின்ற முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியே அனுப்புறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையை. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அனாலிசிஸ் எதே பார்த்துலாம். மலை கிராமத்து மக்களுக்கு மருத்துவ உதவி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம், அது எப்படி கிடைக்காம கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப நல்லாவே வந்து ரியலிஸ்டிக்கா போர்ட்ரே பண்ணிருக்காங்க. இந்த படத்து மூலமா சோசியல் மெசேஜஸ் எழுத வந்து ரொம்ப நல்லாவே டெலிவர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கான ஹியூமர் போர்ஷன் நிறைய இடங்களில் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றதுனால எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றத ரொம்ப நல்லாவே சொல்லியிருந்தாங்க. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ்க்கு டிசென்டா பண்ணியிருந்தாங்க. எமோஷனல் போர்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா சில சீக்வன்சஸ்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சினிமாடோகிராஃபி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது நீட்டா கொடுத்துருக்காங்க. படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஆர் எஸ் சிவாஜி பாத்தீங்கன்னா நிறைய எமோஷனல் சீக்வன்ஸ் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மூலமா எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு எங்கேஜிங் ஸ்கிரீன் பிளே கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த படம் அடுத்துக்கடுத்துக்கு போயிருக்கும். படத்தில் மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா லேக் ஆகுது அப்படின்றதா உண்மை. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபீல் குட் ட்ராமாவா வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். நாடு படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.